श्रीमण्णूतनरङ्गनाहरितुराडब्ध आत्मविद्यालयं श्रीमण्णूतनलक्ष्मणाहरितुरहसम्प्राप्त तुर्याश्रमं श्रीमन्नूतनवाघदीशयमिनं भक्त्याश्रयामो गुरुं नव्यवागीशयोगीन्द्रहयास्य फलसेविनं ब्रह्मतन्त्रस्वतन्त्र हर्यं यस्य वाग्वृद्धिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्रावणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये शीरोण्णुतोप्पुळ् त्रिवेङ्कटमुडयान् पारुण्यच्चुण्णपळमुयुल् ஓரொன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வா போமளவும் வாழ்வு சீராக தோப்புள் பிள்ளையந்தஹர் என்று நேராக நேராகவேதான் ததேஷிகர் தாளினை கீழ்மொழிந்தான் ஏராகர் மறைப்பொருள் எல்லாம் எடுத்து உலகுய்யவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே சபாயை நமக தேசிகனல்லால் தெய்வமில்லை என்ற தலைப்பிற்கு கீழே சுவாமி தேசிகனுடைய பெருமைகளை பறைசாற்றக்கூடிய அளவிலே இந்த உபன்யாசமானது நம்முடைய நாத யாமுன இராமானுஜ சபையினர் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதில் பிள்ளையந்தாடியினுடைய பாசுரங்களை பிரதி தினம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் சுவாமி தேசிகன் விஷயமாக தேசிகனுடைய திருக்குமாரரான குமாரநாயனாச்சாரியாராலே செய்யப்பட்ட இந்த பிள்ளையந்தாதியில் நேற்றைக்கு தனியனுடைய வியாக்கியானத்தை நாம் அனுபவித்தோம் இன்று பிள்ளையந்தாதி முதல் பாசுரத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம் மாமலர் மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் யுகக்கும் இராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் பிள்ளை பிள்ளைபாடம் என் சென்னியதே மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் யுகக்கும் இராமானுசமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தோப்புள் பிள்ளை பாடம் என் சென்னியதே மாமலர் பெரிய மலர் அதாவது பெரிய புஷ்பத்திலே தாமரை புஷ்பத்திலே மண்ணிய நித்யவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய மங்கை யுவதியாக இருக்கக்கூடிய பிரியபிராட்டியார் மகிழ்ந்து மிகவும் சந்தோஷத்துடன் உரை வாசம் பண்ணுகின்ற மார்பன் திருமார்பை உடையவனான எம்பெருமானுடைய தாள் அப்படின்னால் திருவடிகளாகிற தாழ் திருவடிகளாகிற அந்த திருப்பாதங்களை தூமலர் பரிசுத்தமான புஷ்பங்களை உடைய சூடிய சிரசா வகித்த தொல் அருள் அதாவது அனாதிகாலமாக வரக்கூடிய சகஜமாக வரக்கூடிய கிருபை மாறன் ஆழ்வார் நம்மாழ்வாருடைய துணையடி கீழ் இரண்டு திருவடிகளின் கீழே வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உகக்கும் சந்தோஷத்துடன் அங்கீகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இராமானுச முனி ஸ்ரீபாஷ்யக்காரருடைய பெருமைகளை வன்மை போற்றும் பைலட்ச பெருமைகளை மிகவும் லோகத்திலே பிரவச்சனம் செய்யக்கூடியவராக இருக்கக்கூடிய சீர்மயன் கல்யாண குணங்களை உடையவரான எங்கள் தூப்புள் பிள்ளை பாதம் எங்களுடைய அதாவது எங்களுக்கு அசாதாரணமான சுவாமியாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய சாரூகபௌமரான தூப்புள் பிள்ளை விஸ்வாமித்திர குலத்திலே அவதரித்ததான சுவாமி தேசிகனுடைய பாதம் அந்த திருவடிகளானது என் சென்னியதே என்னுடைய சிரசா வகிப்பதற்கு மிகவும் போற்றத்தக்கதாக இருக்கக்கூடிய திருவடிகள் அடியேன் தலைமேல் வைத்து கொண்டாடக்கூடியதான அந்த திருவடிகள் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய பதவுரை இந்த பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம் எம்பெருமான் தொடங்கி எம்பெருமானார் பரியந்தமாக ஆச்சாரியடைய கிருப்பைக்கு சுவாமி தேசிகன் எப்படி பாத்திரமாக இருக்கிறார் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றார் குமாரநாயனாச்சாரியார் இந்த பாசுரத்தின் மூலமாக கமப்பியாத்தியம் குரும் வந்தே கமலா தினம் அப்படின்னு கமப்பியாத்தியம் குறும்னே எம்பெருமான் தொடங்கி பிரணாமம் லக்ஷ்மணமுனிகி பிரதி கிருண்ணாத்துமாமகம் அது பர்யந்தம் பார்த்தீங்கன்னா எம்பெருமானார் பர்யந்தம் ஆச்சாரியனுடைய பெருமைகளை பறக்க பேசியிருப்பார் எதிராஜசப்ததியிலே சுவாமி தேசிகன் அதன்படி அதன் தொடர்ச்சியாக குமாரநாயனாச்சாரியாரும் சுவாமி தேசிகனுடைய பெருமைகளை பற்றி பேசும்பொழுது எம்பெருமான் தொடங்கி எம்பெருமானார் இராமானுஜர் பர்யந்தம் இருக்கக்கூடிய ஆச்சாரிய சார்வபௌமர்களுடைய கிருப்பைக்கு எப்படி பாத்திரமானார் சுவாமி தேசிகன் அப்படின்ற விஷயத்தை எடுத்து சொல்லி அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் தமக்கு சிரசா தாரியமாயிற்று அதாவது தலைமையில் கொண்டாடும்படியாக அவருடைய திருவழிகள் பெரிய பொக்கிஷமாக விளங்குகின்றது என்பதை ஸ்வலாபத்தை தனக்கு எப்பேற்பட்ட பொக்கிஷமாக அந்த திருவடிகளுடைய சம்பந்தமானது கிடைத்திருக்கின்றது என்பதை சுவாமி தேசிகன் சுவாமி குமாரநாயனாச்சாரியார் சுவாமி தேசிகன் விஷயமாக இந்த பாசுரத்திலே அருளி செய்கிறார் மாமலர் மன்னிய மங்கை இந்த பாசுரத்தில் முதல்ல எம்பெருமானாரு எம்பெருமான் பெருமையானது பேசப்படுகிறது எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய அசாதாரண தன்மைகள் இதில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அசாதாரண தன்மைகளானது பேசப்படுகிறது அசாதாரணம்னா அவருக்கே இருக்கக்கூடிய பெருமைகள் அவரை தவிர மற்றவர்களுக்கு இந்த பெருமையானது வாய்க்காது என்பதை தனித்தனியாக காண்பிக்கிறார் குமாரநாயனாச்சாரியார் மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பன் மாமலர் மன்னிய மங்கை என்பதனால் பெரிய பிராட்டியாருடைய பெருமை மகிழ்ந்து உரை மார்பன் என்பதனால் பெருமாளுடைய பெருமை தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் என்பதனால் நம்மாழ்வாருடைய பெருமையானது பேசப்படுகிறது வாழ்வை உகக்கும் இராமானுச முனி என்பதனால் எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யகாரருடைய பெருமையானது பேசப்படுகின்றது அதன் பிறகு ஷீர்மயன் எங்கள் தூப்புள் பிள்ளைபாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது சுவாமி தேசிகனுடைய பெருமையானது இதில் பறக்க பேசப்படுகிறது இப்படி பாசுரத்தை நாம் பிரித்து பிரித்து பார்த்து ஆராய்ந்தால் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தமானது மிகச் சுலபமாக விளங்கும் பெரியவாள் நிறைய வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார்கள் இந்த பாசுரத்திற்கு வரும்போது சேட்லூர் சுவாமி அவருடைய வியாக்கியானமே ரொம்ப அழகாக இருக்கும் சுவாமி தேசிகனுடைய திவ்ய பிரபந்தங்கள் எல்லாத்திற்குமே பெரியவர்கள் நன்றாக உரையிட்டு இருக்கிறார்கள் பெரியோர்களுடைய உரையை நம் நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது பார்த்தால் ஒவ்வொரு இடத்துலையுமே நம்மால் அதை நன்றாக புரிந்து கொள்ளும்படியாகவே இருக்கும் இப்போது மாமலர் அப்படின்னு சொன்னால் பெரிய தாமரை புஷ்பத்திலே வீற்றிருக்கக்கூடியவைகள் வீற்றிருக்கக்கூடியவளான என்று அர்த்தம் இப்போது மகாலட்சுமியினுடைய நித்தியவாசமானது இந்த வரியினாலே சொல்லப்படுகின்றது இப்போது அவருடைய சௌந்தர்யம் அவளுடைய லாவண்யம் அவளுடைய சௌகுமாரியம் அவளுடைய சௌகந்தியம் இது அவருடைய சௌலபியம் இது எல்லாமே இந்த மாமலர் அப்படின்ற பதத்தினாலே காட்டப்படுகிறது எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே பிராட்டிக்கும் இருக்கின்றது அதில் நமக்கு சந்தேகமே இல்லை ஸ்ரீசப்தத்தினுடைய அர்த்தத்தை விவரணம் செய்யும் பொழுது சுவாமி தேசிகனே அதை தன்னுடைய ரகசிய கிரந்தங்களில் சாதித்திருக்கிறார் மாம் ஏகம் அப்படின்ற இடத்துலையும் அதிகாரத்தில் சொல்லும் பொழுதும் மாமன்ற வரும் வரும்பொழுது பெருமாளுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாமே பெரிய பிராட்டியாருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் மாமலர் அப்படி என்றால் பெரிய தாமரையிலே வீட்டிருப்பவள்ன்றதோடு கூட நிற்காமல் நாம் இப்பேற்பட்ட குணங்களுடன் கூடியவள் பெரிய பிராட்டியார் அப்படின்றத நாம் பார்க்கணும் மன்னிய அப்படின்றது மன்னியன்னா பெரிய தாமரையில் புஷ்பத்திலே வீற்றில் இருக்கக்கூடியவள் மன்னிய பத்மே ஸ்திதாம் பத்மவர் நாம் தாம் இகோ பகுவயே வேதமே சொல்கிறது தாமரை புஷ்பத்திலே இருக்கக்கூடியவளான பெரிய பிராட்டியார் அப்படின்னு சொல்லப்படுற ஏன்னா ஸ்ரீசூக்தியினுடைய அதாவது ஸ்ரீஸ்துதி ஸ்ரீசூக்தத்தினுடைய வார்த்தைகள் நமக்கு இந்த விஷயங்களை வேதமே ஸ்பஷ்டமாக காட்டி கொடுக்கிறது மங்கை அப்படின்னால் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாரான நித்தியம் யுவதியாக இருக்கக்கூடியவளான இவள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா ராமாயணத்திலேயே கூட யுவத்வாரவு துல்லியே அப்படின்னு தான் சாதிக்கிறார் ஆஞ்சநேய பகவானே துல்லியசீல வயோவருத்தாம் அப்படின்னு சொல்லும்பொழுது கூட பெருமாளுக்கு சகதர்மச்சாரணியாக இருக்கக்கூடியவள் பிராட்டிதான் பிராட்டிக்கு சகதர்மச்சாரண சாரணராக இருக்கக்கூடியவர் துல்லிய சீல வயோவிருத்தம் இவளுக்கு அவன்தான் ஏற்றவன் அவனுக்கு இவள்தான் ஏற்றவள் அப்படின்றது நன்றாகவே தெரிகிறது இதில் ஒருபடி மேலே போய் அவனை காட்டிலும் ஏற்றம் மிக்கவள் பெரிய பிராட்டியார் அப்படின்னு சொல்கிறது தான் நம்முடைய சம்பிரதாயம் ஆகையினால அவன் எப்படி யுவத்வாதவு துல்லியாம் அப்படின்னு சொல்லும்போது யுவத்வம் என்ற தர்மத்திலே இரண்டு பேருக்கும் துல்லியமான ஒரு விஷயமானது இருக்கிறது அவன் எப்படி சர்வதா யுவத்துவத்தோடு கூடினவனாக இருக்கின்றானோ அதுபோல இவளும் யுவதி என்ற தசையில் நிலையை அடைந்திருப்பவர்கள் அடைந்திருப்பவனாகவே சொல்லப்படுகிறது இந்த இடத்துல இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா பிராட்டியினுடைய திருமேனியினுடைய சௌகுமாரியமானது இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது எப்படி பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திற்கு பெருமைகள் எல்லாவற்றையும் நாம் ஷிசூக்திகள் மூலமாக பார்க்கிறோமோ அதுபோல பிராட்டியினுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திற்கும் அவளுடைய சௌகுமாரியம் சௌகந்தியம் லாவண்யம் யௌவனம் மார்த்தவம் இது மாதிரியான குணங்கள் எல்லாம் அவளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்திற்கும் பொருந்துகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் தான் மாமலர் மன்னிய மங்கை பட்ட பெருமை வாய்ந்தவளாக இருக்கக்கூடிய ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரியாக இருக்கக்கூடியவள் இல்லையா பெருமாள் அனைத்தையும் சிருஷ்டிக்கிறான் அதனால் ஈஸ்வரனாக இருக்கிறான் அவனையே ஆட்டி படைக்கின்றபடியினாலே அவளுக்கு ஈஸ்வரி அழகாலே ஆட்டி வைக்கும் அப்படின்னு பகவத் விஷயத்தில் சொல்கிறான் இல்லையா அப்படி அவனையே ஆட்டி வைக்கின்றபடியினாலே அவளுக்கு ஈஸ்வரி அப்படின்னே பேர் வர்றது மகிழ்ந்து உரை மார்பன் அப்படின்னா பெரிய பிராட்டியாரானவர் நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடியவரான எத்தனை ஸ்ரீ சர்வதா நிவசதி எந்த இடத்திலே பெரிய பிராட்டியாரானவள் சர்வதா நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறாளோ அவன் ஸ்ரீனிவாசன் மகிழ்ந்து உரை மார்பன் அப்படின்னாள் அவன் ஸ்ரீனிவாசன் சாட்சாத் திருவேங்கடமுடையானை இந்த இடத்திலே ஸ்தோத்திரம் செய்கிறார் பிள்ளையந்தாதியில் குமாரநாயனாச்சாரியார் ஏன்னா அவரே பின்னாடி வந்து திருவேங்கடமுடியானுடைய அவதாரமே சுவாமி தேசிகன் என்பதை நிலைநாட்டப் போகிறார் ஐந்தாவது பாசுரத்தில் அதனால் இவர் என்ன பண்ணுறார் இந்த இடத்திலே திருவேங்கடமுடியானை ஸ்தோத்திரம் செய்வதற்காக மகிழ்ந்து உரை மார்பன் யாருன்னா திருமார்பிலே பெரிய பிராட்டியாரை கொண்டு நித்தியமாக கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாளானவர் ஸ்ரீனிவாசன் தான் பாதாருந்துத பாதாருந்துதமேவ ரஜஹா அப்படின்னு சாஸ்திரத்தில் சொன்னார் அப்படி அவளுடைய திருமேனியனுடைய சவுக்குமாரிய அதிசயமாக இருக்கக்கூடிய தாமரை புஷ்பம் இருக்குது இல்லையா அந்த அவளை போல மார்தவம் அப்படின்னா அந்த மிருது தன்மையானது பெரும் பெரிய பெரிய பிராட்டியாருக்கு இருக்கக்கூடிய அந்த மிருது தன்மையானது தாமரை புஷ்பத்துக்கு கூட கிடையாது அந்தளவுக்கு மார்தவம் அப்படின்ற ஒரு குணத்தை பெற்றவளான அந்த பெரிய பிராட்டியார் எங்க வா நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கிறாள்னா பெருமாளுடைய திருமார்பிலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கிறாள் அப்படி இப் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பெரியபிராட்டியாரை பிராட்டியாரை அவன் திருமார்பிலே கொண்டிருக்கிறான் அவன் எவ்வளவு பெருமை வாய்ந்தவனாக இருப்பான் இல்லையா அப்படி பிரியபிராட்டியாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய பெருமைகளானது சொல்லப்படுகிறது அதுக்கு மேலே மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் இப்போ ஆச்சார் இன்னிசை பாடித்திரிவனே அப்படின்னு சொன்னார் இல்லையா வேறொன்னும் நான் அறியேன் வேரம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன்னா பெருமாள் பிரிவிராட்டியார் விஸ்வக்சேனர் விஸ்வக்சேனருக்கு பிறகு நம்மாழ்வார் இப்போது நம்மாழ்வாருக்கு பிறகு நாத்தமுனிகள் முனிகள் பிறகு உய்ய கொண்டார் மனக்கால் நம்பி அதன் பிறகு ஆள வந்தார் பெரிய நம்பிகள் அதன் பிறகு எம்பெருமானார் இப்படித்தானே ஆச்சாரிய பரம்பரையானது சுவாமி தேசிகனாலே கொண்டாடப்படுகின்றது அதில் பார்த்திங்கன்னா பெருமாள் பெரிய பிராட்டியார் ஆன பிறகு இந்த பாசுரத்தில் தூமலர் சூடிய தொல்லருள் மாரன் துணையடி கீழ் இப்பேற்பட்ட தாமரை புஷ்பத்திலே நித்தியவாசம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பிராட்டியாராலே அங்கீகரிக்கப்பட்ட அதாவது பதியாக அங்கீகரிக்கப்பட்ட எம்பெருமான் ஸ்ரீமன்னாராயனுடைய தொல் அருள் அனாதியாக வந்த கிருபைக்கு பாத்திரர்களான பெரிய பிராட்டியாரும் பெருமாளும் சேர்ந்து அருளிய ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மாழ்வார் முதல் ஸ்தானத்தை பெறுகிறார் அதனால் இந்த இடத்துல நம்மாழ்வாரை போற்றிப் புகழா போல இருக்குது ஆனால் தான் வேறொன்னும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த சடகோ பண்ணு சொல்லிவிட்டு இன்னிசை செய் பாடித்திருவனே அப்படின்னு பின்னாடி சொன்னார் ஏன்னா எம்பெருமான் எம்பெருமானுடைய கிருபைக்கு பாத்திரனாகிறதை காட்டிலும் ஆச்சாரியனுடைய கிருபைக்கு பாத்திரமாகனாலே போரும் எதிர்த்தா சுகிருத்தம் தத்தா யாதிருச்சிக சுகிருத்தம் இருந்தாலே ஆச்சாரியனுடைய கிருப்பையானது கண்டிப்பாக கிடச்சிடும் அதனால் நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே பிள்ளையந்தா அதில் என்ன சொல்றார் இல்லையா கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் எப்படி கண்ணினும் சிறுத்தாம்பு பாசுரத்தை எம்பெருமானையும் எம்பெருமான் முதற்கொண்டு அந்த பிரபந்தத்தை ஆரம்பித்து ஆச்சாரிய ஆச்சாரிய ஸ்துதியில் கொண்டு போய் அவர் பூர்த்தி செய்தாரோ அதுபோல எம்பெருமான் தொடங்கி இவரும் ஆச்சாரியனுடைய ஸ்துதியில் கொண்டு போய் ஆச்சாரியனுடைய பெருமைகளை பறக்க பேசுவது போலவே இந்த பாசுரத்தை பூர்த்தி செய்து காண்பிக்கிறார் பஷ்யதாம் சர்வதேவானாம் எயோ வக்ஷஸ்தலம் ஹரேஹே அப்படின்னு சொன்னார் பிராட்டியார் அவனை பர்த்தாவாக அனுசந்திப்பதற்காக அவனுடைய குணங்களிலே ஈடுபட்டு அவனை வர்ணித்தாப்போலே இங்கே ஆச்சாரியனுடைய ஒரு ஹிருதய தன்னுடைய ஹிருதயத்திலே ஆச்சாரியனை நிலைநாட்டி வைப்பதற்காக ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் செய்து அவருடைய குணாதிசயங்களிலே ஈடுபட்டு அவரை நம்முடைய ஹிருதத்திலே வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை நாம் பெறுவது என்பதால் அவருடைய கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரனாகும் அப்படின்றது தான் சொல்கிறார் அதில் சொல்லும்பொழுது ஸ்ரீஸ்ருதியில் சுவாமி தேசிகனே சொல்கிறார் ஏன்னா பெருமாள் பிராட்டியார் பெருமாள் பிராட்டியாருடைய சேர்த்தியை எல்லோரும் பறக்க பேசுகிறார்கள் அதில் ஆழ்வார் பேசுகிறா போல ஒன்றுடையால் திருமகளும் நீயுமே நிலா நிற்பேன்னு ஆழ்வார் பேசினா போல நாமும் பெருமாள் பிராட்டியாருடைய சேர்த்தியை பறக்க பேசணும்னு இருக்கு தான் அந்த அந்த சேர்த்தியை கொண்டாடுகின்றோம் ஏன்னா அந்த சேர்த்தியிலே யாரெல்லாம் ஆசிரயிக்கிறார்களோ இல்லையா அவர்களுக்கு சர்வ அபிஷ்டங்களும் சித்திக்கும் அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதெல்லாம் சித்திக்கும் என்னும்படியாக ஏன்னா பெருமாளை விட்டுட்டு பிராட்டியை பற்ற நினைத்தான் ராவணன் அவனும் அழிந்து போனான் பிராட்டியை விட்டுட்டு பெருமாளை பற்றனும் என்று நினைத்தால் சூர்பனகை அவளும் அழிந்து போனாள் பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து வைக்க ஆசைப்பட்டார் ஆஞ்சநேய சுவாமி இன்று வரை அவருடைய ஜெயமானது கொடிகட்டி பறக்கிறது அதே மாதிரி விஸ்வாமித்திரர் பெருமாளையும் பிராட்டியும் சேர்த்து வைத்தார் இன்றளவும் அவரை நாம் பெருமையாக பேசி கொண்டிருக்கின்றோம் ஆகையினால் பெருமாள் பிராட்டியினுடைய சேர்த்தியிலே நாம் சர்வதா ஈடுபட வேண்டும் என்பதற்காகவே இந்த விஷயமானது சொல்லப்படுகிறது ஸ்ரீஸ்துதியில் கூட பார்த்தீங்கன்னா சுவாமி தேசிகன் ஆலோக்கியத்துவம் அமிர்த சகஜே விஷ்ணு ஷாபா கிராந்தா சரணமகவன் மகவன் சாவரேதா சுரேந்திரா லப்தா பூய திரிபூணமிதம் லட்சிதம் தொக்கடாக்சை சர்வாக்காரஸ்திர சமுதாயம் சம்பதம் நிர்விசந்தி அப்படின்னு எடுத்து சொல்கிறார் இந்த இடத்துல பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் இருக்கக்கூடிய சேர்த்தியானது எப்படிப்பட்ட ஒரு சேர்த்தி அப்படின்றத காண்பிக்கிறார் இல்லையா இப்படிப்பட்ட இது பகவத் விஷயத்தில் ஒரு வார்த்தை வருது இம்மிதுனத்தை பிரித்து பற்றுவார்கள் தலையறுப்பு உண்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மிதுனத்தை எம் சேர்த்தியை யாரெல்லாம் பிரித்து பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் தலையறுத்து தலையறுத்து உண்பர்கள் அப்படின்னே சொன்னார் அப்படி யாருமே இந்த மிதுனத்தை பிரித்து பார்க்கக்கூடாது மிதுனத்தை பிரித்து பார்க்காமல் இருக்கக்கூடியவர்களில் முதன்மையானவர் யாருன்னா சுவாமி ஆழ்வார் நம்மாழ்வாருடைய பெருமை தான் அங்கே சிறந்தது அதனால் மகிழ்ந்து உரை மார்பன் தாழ் அந்த தூமலர் தூடிய சொல் தொல்லருள் தூமலர் சூடிய தொல்லருள் ஏன்னா கோலமாமென் சென்னிக்கே உன் கமலமன்ன குறைகளே அப்படின்னு ஆழ்வார் அனுசந்தானம் பண்ணார் அதன்படி சூடிய அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய கிருப்பைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய தொல்லருள் அனாதியாக பகவத்கீபரைக்கு பாத்திரமானவர் அப்பரிய பிராட்டியாருடைய கிருப்பைக்கு பாத்திரமானவர் நம்மாழ்வாருடைய கிருப்பைக்கு பாத்திரமானவர் ராமானுசருடைய கிருப்பைக்கு பாத்திரமானவர் யார் கேட்டால் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொன்ன ஏன்னா முதலகவி ஆழ்வார் சொன்னா போல அருள் கொண்டு ஆயிரம் இன் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே ஏன்னா ஆச்சாரியனுடைய கிருப்பையானது வேறு ஒன்றையுமே எதிர்பார்க்காது எம்பெருமானுடைய கிருப்பையாவது வேறு எதையாவது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் ஆச்சாரியனுடைய கிருப்பை அப்படின்றது வேறு எதையுமே எதிர்பார்க்காத ஒன்று சுவாபாவிகமாக ஏற்படக்கூடிய ஒன்று ஆகையினால இந்த இடத்துல ஆச்சாரியனுடைய கிருப்பைக்கு பாத்திரமானவர் என்றபடினாலே தொல் அருள் அப்படின்னு அர்த்தம் சொன்னார் இந்த இடத்துல ஏன்னா களவு கிருத்த யுகந்தசிய அப்படின்னார் கலியும் கெடும் கண்டுமி கொண்மின் கலியுகத்தில் வேறு கதி இல்லை முதல் நாளே சொன்னேன் ஆச்சாரியனுடைய ஒரு கிருபா கட்டாட்சத்தை த தவிர்த்து வேறு ஒன்றுமே நம்மளை ரட்சிக்கக்கூடியது வேறு எதுவுமே கிடையாது பாதார விந்தயுகளும் சரணம் பிரபத்தியனர் அவர் எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொள்வதை பற்றி பேசினார் நாம் வந்து ஆச்சாரியனுடைய திருவடிகளை பற்றி கொள்வதை பற்றி இந்த இடத்துல பேசுகிறோம் அதனால்தான் மாறையன் மாறன் துணையடி கீழ் அப்படின்னு சொன்னோம் மாறன் துணையடி கீழ் வாழ்வை யுகக்கும் அப்படி ஆச்சாரியனுடைய திருவடி கீழே ஆச்சாரியனுடைய கிருபா பாத்திரத்திற்கு பாத் கிருபா கட்டாட்சத்திற்கு பாத்திரமான ராமானுசமுனி ஸ்ரீபாஷாரருடைய பெருமையானது இந்த இடத்துல பேசப்படுறது இப்போது ஸ்ரீபாஷ்காரருடைய சம்பந்தம் இருந்தாலே போகிறோம் மற்ற எல்லோருடைய சம்பந்தமானது தானாகவே கிடைக்கும் ஏன்னா நம்மாழ்வாருடைய திருவடிகளையே உபாயமாகவும் பலனாகவும் நாடி நின்று பெருமை பெற்றவர் ஸ்ரீபாஷ்காரர் அதனால் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடியானது திருவடி சம்பந்தமானது நமக்கு இருந்தாலே போகிறோம் அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யம் முதலான சூக்திகளுடைய சம்பந்தமானது நமக்கு இருந்தாலே போகிறோம் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை இது ஒன்றே நம்மை கரை சேர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுறது ஏன்னா லோகத்திற்கு க்ஷேமத்தை அளிக்கக்கூடியது எதுன்னு கேட்டால் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சம்பந்தம் அல்லது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய சூக்திகளுடைய சம்பந்தம் சுதப்பிரகாஷிக்காச்ச ஏனௌ ஆ ஏன ஆதவ் பூமவு பரக்ஷிதான் முதல் முதல்ல சுதப்பிரகாஷிகை யார் பூமியில் முதன் முதலாக சம்ரக்ஷனம் பண்ணவர் அப்படின்னு சொல்லும்போது சுவாமி தேசிகன் தான் இல்லையா அதனால் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய உதார குணத்தை பறக்க பேசி அவருடைய எதிராஜ சப்ததி போன்ற கிரந்தங்கள் மூலமாகவும் ஸ்ரீபாஷ்ய போன்ற ஸ்ரீபாஷ்யம் போன்ற கிரந்தங்களுடைய வியாக்கியானத்தின் மூலமாகவும் ஸ்ரீபாஷேகருடைய பெருமைகளானது சுவாமி தேசிகன்னால் பறக்க பேசப்பட்டது அப்படிப்பட்ட ஷீர்மயன் கல்யாண குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய தூப்புள் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்தமான ஒரு குலத்திலே அவதரித்ததான அந்த சுவாமிதேசிகனுடைய ஒரு கிருபைக்கு நாங்கள் பாத்திரமாக இருக்கின்றோம் அவருடைய திருவடிகளே பாதம் என் சென்னியதே அவருடைய திருவடியே நான் சிரசா வகிக்க ஸ்லாகியமாக இருக்கிறது எனக்கு கிடைத்த பொக்கிஷம் சுவாமி தேசிகன் எதை பொக்கிஷமாக சொன்னார் நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்து நமயா கிஞ்சித் அர்ஜிதம் அஸ்திமே அஸ்திசைலாக்கிரே வஸ்து பைதாமகம் தனம் அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் தேப்பெருவாளை தன்னுடைய பொக்கிஷமாக சுவாமி தேசிகன் காண்பித்தார் சுவாமி தேசிகனுடைய குமாரரான சுவாமி நயன குமாரநயனாச்சாரியார் சுவாமி தேசிகனுடைய திருவடிகளை நமக்கு பொக்கிஷமாக காண்பித்து அருளினார் என்று சொல்லி இந்த பாசுரத்தை அடியேன் பூர்த்தி செய்கிறேன் மாமலர் மன்னிய மங்கை மகிழ்ந்துரை மார்பினந்தாள் தூமலர் சூடிய தொல்லருள் மாறன் துணையடி கீழ் வாழ்வை உகக்கும் இராமானுதமுனி வன்மை போற்றும் சீர்மயன் எங்கள் தூப்புள் பிள்ளைபாரம் என் சென்னியதே கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः